நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது ஒருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த காலம் அதிர்ஷ்டமான நேரம், எந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒருவருக்கு வந்து லக்கணம் வந்து துலாம் லக்கணம், அதில் வந்து சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், என்ன கேள்விக்கு வந்திருப்பார். இப்போ ஒருத்தர் போட்டித் தேர்வு எழுதலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்திருப்பார். என்னுடைய முயற்சி ஜெயிக்குமா, என்னுடைய காதல் திருமணம் ஜெயிக்குமா, என்னுடைய எல்லாமே முயற்சிகள் சம்மந்தப்பட்டது, என்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எல்லாம் தடையாக இருக்குது. அப்புறம் கோவில் சம்மந்தப்பட்டது, மந்திரங்கள் சம்மந்தப்பட்டது, பூஜைகள் சம்மந்தப்பட்டது, என்னுடைய கோவில் வந்து எங்கே இருக்குது, என்னுடைய குலதெய்வம் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலை, என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் போக முடியலை, கோவில் சம்மந்தப்பட்டது, மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் யார் வருவா அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக வந்து அவருடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, திருமண உறவுகள் சம்மந்தப்பட்டது, அதேமாரி வெளிநாடு சம்மந்த செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. முயற்சிகளில் போட்டித் தேர்வு இருக்கான்னு கேட்பாங்க, ப்ரொமோஷன் இருக்கான்னு கேட்பாங்க, வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கு தான் ஜாதகர் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதாவது முதல் வீடியோவில் இந்த வீடியோ வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லக்கணம் என்ன, லக்கணம் என்ன, உங்களுடைய அச்சய நட்சத்திரம் எது, உங்களுடைய அச்சய லக்கணம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களே இந்த ஜாதக முறையை கற்றுக்கலாம், நீங்களே இந்த ஜாதக முறையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பயன்படும். ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஒரு லக்கணம், அதில் வந்து 9 நட்சத்திர பாதம், 1 நட்சத்திர பாதம் 1 வருடம் 1 மாதம் 10 நாள், அவ்வளோதான். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக வந்து 1 வருடம் 1 மாதம் 10 நாள் அந்த ராகு வந்து கண்டிப்பாக பலமாக இருக்கணும். இப்போ கோச்சாரத்தில் ராகு, அட்டம்பத்தில் ராகு, அப்போ ஜாதகருக்கு பிரச்சனை இருக்குது, முயற்சிகள் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ இந்த கோச்சாரக்கிரகங்களை இணைச்சிட்டோம்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா ஜனன ஜாதத்தில் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ என்னுடைய ஜாதத்தில் ராகு பாவம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த வரக்கூடிய ஜாதகத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அவருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி ஒன்றாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு அட்டமத்தில் இருக்குது, அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய லக்கணம் வந்து துலா லக்கணம், ஏஎல்பி லக்கணமாக இருக்கணும், ஜென்ம லக்கணம் கிடையாது, நான் சொல்கிறது அச்சய லக்கணம், இன்றைய வயதோட லக்கணம். அச்சய லக்கணம் வந்து துலா லக்கணமாக இருந்து சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போனால் கண்டிப்பாக ஜாதகருக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ராகு தசை நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். அதாவது இது நாள் வரைக்கும் அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவே ராகுவோட சாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து சாரம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ, ரோகிணி நட்சத்திரத்திலேயோ, மிருகசீச நட்சத்திரத்திலேயோ ஏதோ ஒரு கிரகம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் போனிச்சுன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது மூத்த சகோதரம் மூலமாக, கார்த்திகை நட்சத்திரத்தில் போனால் மூத்த சகோதரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். இப்படி பாவங்கள் ரீதியான தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தணும். கண்டிப்பாக வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஜாதகருடைய பலமான முயற்சிங்க, நீங்கள் என்ன அதாவது சொல்கிறேன்னே, உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எதுவுமே முடியலையா, அதான் எதுவுமே அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வேணாங்க, அப்படியே போங்க, அப்படி உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள். படிக்கணும் அப்படின்னா சாதாரணமாக படித்தோம்னா வாசையே பண்ண முடியாதுங்க இந்த இதில். அதாவது இதை தவிர வேறு எந்த வேலையும் இருக்கக்கூடாதுங்க. அப்பா அம்மா குடும்பம் கூடி எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் படித்து முன்னேறணும் அப்படின்னா இந்த அந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவ்வளோ பலமாக படிங்க. கண்டிப்பாக இந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாளில் அதாவது நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறேன் அப்படியெல்லாம் வேண்டாங்க, சின்னதாக ஒரு எக்ஸாமோடு பாஸ் பண்ண முடியும். அந்த நான் இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் அப்படி தாங்க, பலமாக முன்னேற முடியும். ஆனால் போராட்டம்னு சாதாரண போராட்டம் இல்லைங்க. நான் சொல்கிறதெல்லாம் வந்து சாதாரண, நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி உண்டுங்க. அதேமாரி இந்த பலமான போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நட்சத்திர பாதம். முயற்சி பண்ணுங்கள், பிரச்சனை இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், வருமானத்தில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், நிறைய இன்னல்கள் இடைஞ்சல்கள், கோயிலுக்கே போக முடியாதுங்க, குளிக்க முடியாதுங்க, சோம்பேறித்தனமாக்குங்க இந்த நட்சத்திர பாதம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும். இன்றைக்கி வந்து அதில் வந்து ஜெயலட்சுமிங்கிறவங்க வந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பையனுக்கு வந்து கோபிநாத் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கோபிநாத்துக்கு ஒரு என்ன விஷயம் அப்படின்னா 25/1/1995 7 மணி இரவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருடைய வயது வந்து 36 வயது.
இவருக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருடைய லக்கணம் வந்து கடக லக்கணம். அவங்க கேள்வி கேட்குறாங்க, சார் எனக்கு இந்த தசாபதியில் கல்யாணம் வந்துடும், இல்லை இந்த தசாபதியில் கல்யாணம் வந்துடும் சொன்னாங்க, நடக்கலை சார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள் எப்படியாச்சும், யார் எந்த ஜோதிடர் பார்த்தாலும் எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வேண்டுவோம். அதில் ஒன்று எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வேண்ட மாட்டாங்க எந்த ஜோதிடர்களும். ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்கள்ட்ட பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. உண்மையிலே இந்த அம்மா வருத்தப்படுறாங்க, அவங்க ஏன் இப்படி ஒரு அமைப்பு என் பையனுக்கு மாட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களோட லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு வந்து பலமாக வந்து கடக லக்கணம், இன்றைக்கி லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த லக்கணத்து எங்கே இருக்குது, அஞ்சில் இருக்குது. அதேமாதிரி ஏழாம் அதிபதி எங்கே இருக்குது, இந்த லக்கணத்துக்கு நாலில் இருக்குது. கண்டிப்பாக லக்கணத்தில் ராகு எது இருக்க தொட்டு இந்த ஜாதகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அது எதிர்பாராத பிரச்சனைங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஏங்க துலாம் லக்கணத்தில் கல்யாணம் நடக்கலை? இப்போ அனுச நட்சத்திரம் தான் போகுது, இதில் வந்து 4 வருஷம்தான் போயிருக்கு விருச்சிக லக்கணத்தில். இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 22 வயசுக்கு முன்னாடி 22 வயசு வரையும் பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து துலாம் லக்கணம். துலாம் லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்து எங்கே இருக்குது, அஞ்சில் இருக்குது. ஆனால் ஏழாம் அதிபதி எங்கே இருக்குது, இந்த லக்கணத்துக்கு 6ல. இப்போ 6ல செவ்வாய் இருக்கும்போது, ஏழாம் அதிபதி 6ல இருக்கும்போது 7ஆம் வீட்டுக்கு அது 12ஆம் வீடாக போவதால் திருமணங்கள் தடைபடுது. அவ்வளோதான், நீங்கள் என்ன கேள்வியோ அந்த கேள்வியோட லக்கணத்தை இணைத்தால் பலன் உண்டு. அது நீங்கள் 1000 கேள்வி கேட்டாலும் சரி, லக்கணத்தையும் 2ஆம் வீட்டையும் இணைச்சிங்கன்னா பணம் எப்போ வருமோ வராதா, லக்கணத்தையும் 10ஆம் வீட்டை நினைச்சா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதா, லக்கணத்தையும் 11 வச்சா ப்ரொமோஷன் உண்டா ப்ரொமோஷன் இல்லையா, லக்கணத்தையும் 5ஆம் வீட்டை நினைச்சிங்கன்னா குழந்தை உண்டா குழந்தை இல்லையா, குழந்தைகளால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அங்கே லக்கணத்தையும் பார்க்கணும், 5ஆம் வீட்டையும் பார்க்கணும், அப்புறம் வேறு ஒன்றுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் வந்து 100% சொல்கிறேன், நீங்கள் இதை கற்றுக்கணுங்க எல்லாருமே. இந்த அச்சய லக்கணம் பார்த்திங்க ஜோதிட முறை கற்றுங்க எல்லோரும். கூகுளில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, கற்றுங்க நீங்கள் எல்லோரும். நீங்கள் இன்னொருத்தட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கும், நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்கன்னா 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளராக வாங்க. ஜாதகமே பார்க்க வேண்டாம், பலனே பார்க்க வேண்டாம், யாருக்கும் நீங்கள் வந்து காசு வாங்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன் முடியாது, ஏன் முடியாதுன்னு கண்டிப்பாக முடியுங்க. உங்களால் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு இவ்வளோ ஆதங்கப்படுறீங்கல்ல, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் பாருங்கள். நீங்கள் இந்த லக்கணம் வந்து அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வருது, கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கல்யாணம், 2022 2வது மாதத்தில் தான் கல்யாணம். அது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் அனுசம் வந்து 4ஆம் பாதம் விருச்சிகத்தை தொடும்போது யோகத்தை கொடுத்துரும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து 4ல இருக்கிறதும், லக்கணத்து 5ல இருக்கிற செவ்வாய் வந்து எதிர்பாராத திடீர் திருமணங்கள். வீட்டு பக்கத்தில் பெண் இருக்குது, மேற்கு திசையில் பெண் இருக்குது, சொந்தக்கார இடத்துல பெண் இருக்குது, தெரிஞ்ச இடத்துல பெண் இருக்குது, அந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இறைவன் முருகன் அருளால் இவருடைய வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.